ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளம் சேர்த்த பொறி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொரியல வந்து நான் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மசாலா பொரி வெஜிடபிள் மிக்சட் பொறி மூணாவதாக வெள்ளத்தை சேர்த்து நம்ம பொறி உருண்டை வீட்டில் எப்படி செய்ய போகிறோம் அதுவும் ரொம்பவும் சூப்பரான சுவையோட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம நாலு பொருள் வச்சுதாங்க இப்போ இந்த பொறி உருண்டையை செய்ய போகிறோம் இந்த பொரி வெள்ளம் ஒரு துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காய் இந்த வெள்ளத்தினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கிண்ணத்தால் நம்ம பொறி எடுக்கிறோமோ மூணு கப்பு பொறின்னா கால் கப் வெள்ளம் இதுதான் அளவு இந்த ஏலக்காய் சுக்கை வந்து நான் இப்போ பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த ஆக்கி வச்சு வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கிற வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் முதலே கரைச்சி எடுத்துக்கோங்க இது நான் வச்சுருக்கிற வெள்ளத்தில் வந்து மண் இருக்காது நல்ல வெள்ளம் அதனால நான் உங்களுக்கு டைரெக்டாகவே செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம் இது எதுக்காக ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் கலர் வர்றதுக்காக நீங்கள் இதை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் உருகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தினுடைய அளவை விட கொஞ்சம் தம் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்குவோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி முருவலான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஒரே ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து காமிக்கும் நம்மளுடைய பாவு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முருவலான பதத்துக்கு ரெடியாகிடும் இப்போ நான் தண்ணியில் ஊற்றுறேன் பாருங்கள் ஒரு சொட்டு ட்ராப் ஊற்றின உடனே பால் மாதிரி உருட்டுறதுக்கு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் சுக்குத்தூளை கலந்துடலாம் அடுத்ததாக இதை நல்லா கிளறி விட்டுட்டு பொரியையும் கலந்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுடுங்க இது வெள்ளம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த சுக்கு ஏலக்காய் அந்த நெய் சேர்த்ததுனால இந்த பொறி உருண்டையுடைய சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான்ப்பா நம்மளுடைய பொறி உருண்டை இப்போ ரெடியாகிடுச்சு இது சூடாக இருக்கும் பொழுதே நம்ம உண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் நம்ம சுட சுட பிடிக்கும்போது வெள்ளத்துலனால கையில வந்து அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா அதனால கொஞ்சமா நான் அரிசி மாவை ரெண்டு கையிலையும் தடவிக்கிட்டு இத உண்டை பிடிக்க போறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம உண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க அழகா உண்ட பிடிக்க வந்துருச்சு பாருங்க நல்லா கழு கெட்டிய அழுத்தி பிடிச்சுக்கோங்க சூடா இருக்கும் பொழுதே நீங்க பிடிச்சீங்கன்னா தான் அது ஒன்னோட ஒண்ணு கெட்டியா பிடிச்சுக்கும் நான் எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவும் முறுமுறுப்பாக டேஸ்ட்டு கூட அந்த சுக்கு வாசனை ஏலக்காய் நெய்யுடைய வாசனைக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் நம்ம வீட்லேயே நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறோன்னா அதனுடைய சுவையே கண்டிப்பாக தனிதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ